சொல்லிட்டு சார். வணக்கம் சொந்தங்களே, இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க என்ன செய்ய போறோம்னு பார்க்கலாம். இன்னைக்கு எனக்கு பிடிச்ச நான்வெஜ் மீன் ரெசிபி தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீலா மீனும் சொல்லுவாங்க, இல்லாட்டி எங்கள் ஊரில் ஊளி மீன் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஊளி மீனை வச்சு ஊளி மீன் பொடி மாஸ் பண்ண போறோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உண்மையிலே நம்ம சமையலும் கற்றுக்கணுங்க, காலையும் சாயங்காலமும் மாடி தோட்டம். ஆனால் இனிமேல் சமையலும் கற்றுக்கணும், இனிமேல் அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்டு நம்மளும் சமைப்போம். இன்னைக்கு எப்படி செய்யறாங்க பார்த்துட்டு அடுத்து நான் சமைக்கிறத பார்க்கலாம். வாங்க எப்படி தயாரிக்கலாம் பார்க்கலாம், சுவைக்கலாம். அடுத்து இதாங்க சீலா மீன், ஊளி மீன். இப்போ இதை கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கங்க, பெரிய மீனை தான் வாங்கிக்கணும்னு அம்மா சொன்னாங்க. இது ஒரு 300 கிராம் இருக்கும், ஒரு 3 பேர் சாப்பிட்லாங்க, ஆளுக்கு 100 கிராம். இதில் கொஞ்சம் கழிவுலாம் அதிகம் போகாதுங்க, கொஞ்சம் தான் இருக்கும். இது 300 கிராம். பொடி மாஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது பெரிய மீன் தான் எங்க. இந்த மாதிரி ஊளி மீன் இல்லை, ஊளி மீன், வஞ்சர மீன், நெய் மீன், முள் இல்லாத போன்லெஸ் மீனாக எடுத்துக்கொடுங்க. அப்போதான் நம்ம பொடி மாஸ்லாம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஆனால் சென்று முள் தான் இருக்கும். இந்த முள்ளே எடுத்துடலாம். அதை எப்படி எடுக்கிறது பார்ப்போம். போன்லெஸ் இல்லாத மீன் வராது தங்கம், முள் கம்மியாக உள்ளது, நடுமுள் அட்டு உள்ள மீனாக வாங்கிட்டா முள் அதிகம் இருக்காது. கறி மீன் இருக்கு, ஆ கறி மீன் இருக்கு, முள் அதிகம் இல்லாதது. ஓகேவா, இது நடு முள் தான் இருக்கும். இதை எப்படி முள் எடுத்து தயாரிக்கிறது பார்ப்போம். உணவு செய்யறது வாங்க பார்க்கலாம். அப்பனா இனி சமையல் செய்ய ரெடி ஆயிட்டா. களத்துல இறங்க ரெடி, களத்துல இறங்க ரெடி. சரி, இன்னைக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்துக்கலாமா? பார்க்கலாமே. 2 முட்டை, 2 வெங்காயம், 1 தக்காளி, புதினா, மல்லி வாசத்துக்காக கொஞ்சம் புதினா மல்லி. அடுத்து பொடிகள்லாம் போட வேண்டியது இருக்கு. 1 சீலா மீன், ஊளி மீன் 300 கிராம். இதை எப்படி கிளீன் பண்றதுன்னு பாக்கலாம். வாங்க. அது மாதிரி மிளகா, தனி மிளகா பொடி, கரம் மசாலா, மிளகு பொடி, மஞ்சத்தூள், அது என்னென்னு போட மீது காமிக்கிறேன். இதை எப்படி அவிக்கணும் வாங்க. இப்போ தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மீனை கட் பண்ணிக்கிறோம், அதுக்கடுத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கவே இருக்காது, சும்மா அப்புறம் இருக்கும். அடுத்து சைடு இதை வெட்டிக்கலாம். இப்போ குடல் எடுக்க போகிறாங்க. இல்லை தங்கம், இது குடல் இல்லை, இது அது பற நீந்துறதுக்கு தேவையான ரெக்கை. ரெக்கையா, அது பேர் எனக்கு சரியாக தெரியலையே, தெரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். இன்னைக்கு ஊளி மீனை வச்சு பொடி மாஸ், மீன் பொடி மாஸ், முட்டை பொடி மாஸ் தான் நம்ம சாப்பிட்ருப்போம். இதுவும் கொஞ்சம் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காரம் கம்மியாக வச்சு செய்யும் போது விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் சாப்பிடாதவங்கள சாப்பிடுவாங்க. எப்படி வெட்டுறாங்க, சொக்க சொக்க சலின் கடை மாதிரி. இப்போ தலையில் இது பார்த்தீங்கன்னா இந்த பல் பக்கம் இந்த சைடோடு வெட்டி விட்டுருக்கோம். ஏன் அதை சாப்பிட்டா என்னாகும்? அது ரொம்ப இதாக இருக்குமா, அது எதுக்கு, அது தேவையில்லாத பேசு. வெட்டிட்டோமா, இதெல்லாம் வேஸ்டேஜ். இதை வேணால் மாடிக்கு போடலாங்க, செடிக்கு உரமாக. அது கண்டிப்பாக செய்யலாம். மீன் நம்ம தயாரிக்கலாம். இதோட இந்த செதில் பக்கத்தோட மீன், ஃப்ரெஷ் மீன் தான் போல, நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான்ப்பா. இப்படி எடுத்து விட்டோம், நம்ம கையாலேயே எடுத்தோம்னா கரெக்டாக குடல் பக்கம் நல்லா வந்துடும். மீன் வெட்டுறவங்களுக்கே தேவையில்லைங்க, நம்மளே எல்லாம் செஞ்சிடலாம். நம்மளே செஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதிக வேலைப்பாடு இல்லாத மீன். சரி, மீன் வெட்டுற கத்தி வாங்கி வச்சுக்கணும். வாங்கிடுவோம் கத்தி, 6 ரூபா. இனி இது பீஸ் போட்டு வெட்டிக்கலாம். தனியாக வெட்டியாச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ பொடி மாஸ்க்கு தேவைப்படாது. சிசர் வெட்டியாச்சுங்க. எத்தனை பீஸ் இருக்குன்னு பாருங்க. தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு 6 பீஸ் இருக்குது. ஆளுக்கு 2 ஆளுக்கு 2 இல்லை, வெங்காயத்தை போடும் போது எல்லாத்துக்கும் நிறந்து வரும். இந்த குடல் அதனால தாங்க முட்டை போடுறாங்க. குடல் பக்கம்லாம் இருக்கும். எடுத்துகிட்டு இன்னும் நல்லா தண்ணியில் விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டும் போது வராது. நல்லா வெட்டின பிறகு தான் இதை நல்லா விரல் வச்சு எடுத்துடலாம். மீன் கடை மீன் கடை வச்சுருப்பாங்க போல, அதெல்லாம் தெரிஞ்சு. ஓ, நீனும் கற்றுக்கோ, சமையல் பழகிறேன்னில, அதனால் இதெல்லாம் பழகணும். இது எல்லாம் எடுத்துடலாம். இனி தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிடுவோ, வாஷ் பண்ணிடலாம். ஆ, இப்போ தண்ணியில் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். 6 பீஸ்னால சின்ன பாட்டு தரலாம். நல்லா விரல் வச்சு தேய்ச்சி விட்டோங்க. அப்போ தான் ரத்த பக்கம்லாம் போகும். நல்லா 2-3 தடவை நம்ம கழுவிக்கலாம். இந்த பாருங்கள்,
ஒயிட்டா நீட்டா ஆகுற அளவு கழுவுனா வெள்ளக்காரங்க போல. ஓ வெள்ளக்காரங்க. ஆ வேற என்ன பேர் இருக்கணும்? வெளிநாட்டுக்காரங்க. வெளிநாட்டுக்காரவங்க வெள்ளக்காரவங்க என்னன்னா, ஆனா கடல்ல எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முள்ளு கலந்துருச்சு, அப்படியே எடுத்துடலாம். முடிஞ்சா எடுக்கலாம், முடியாட்டியும் அவிச்சு எடுக்கலாம். ம், அவ்வளோதான் அவன் சொன்னதான் கரெக்டு. வந்ததுன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிக்கும் போது சதையும் பியும், அதனால வேண்டாம். ஒன்று மட்டும் எடுத்துருக்காங்க. ஒன்று மட்டும் தான் எடுத்துள்ளேன், ஏன்னா இது கொல கொல கெட்டியாக இருக்கும் முள்ளு பிடிச்சி. இப்போ பாருங்கள் நல்லா இருக்கோ. இதை இன்னொரு வாஷ் பண்ண போகிறாங்க. தண்ணியை அப்படியே சாய்க்கக்கூடாது, மீனை மட்டும்தான் எடுத்து போடணும். தண்ணியோட சாய்ச்சா என்ன ஆகும்? அப்புறம் அதில் உள்ள இதெல்லாம் அப்புறம் கழுவுறதுக்கே இது இல்லைல்ல. இதை போட்டாங்க, திரும்ப பிளேட்டை நல்லா ஒருக்கா வாஷ் பண்ணி வச்சு கழுப்பியாச்சு. இப்போ மறுபடியும் ரெண்டாவது கோட்டிங் பண்ணுறாங்க. நல்லா கழுவி எடுத்தாச்சு. கலரே சேஞ்சாக இருக்கா தண்ணி? இன்னும் ஒரே ஒரு கழுவு. ஓகேவா, போட்டாச்சு. ஆனால் தண்ணி நம்மளுக்கு க்ளீனாக இருக்கா? இப்படி நல்லா தண்ணி க்ளீன் ஆகிற அளவு நம்ம கழுவிக்கிறணும். அடுத்த கட்டமாக கழுவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம புரட்டலாம். அவ்வளோதாங்க, மீன் க்ளீன் பண்ணியாச்சு, எடுத்து வித்தாச்சு. ஏன் கட் பண்ணீங்க? ஃபோட்டோ எடுத்தேன். இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். அதையும் ஒரு டீஸ்பூன் போட்டேன் நம்ம, அதுலேயும் ஓரம் வச்சு போட்டுக்கிறேன். இப்போ இதை பரட்டணும். இப்போ கொஞ்சமாக மீனில் உப்பு சேர்றதுக்காக கல் உப்பு, நைஸ் உப்பு, வங்கக்கடல் நைஸ் உப்பு, வங்கக்கடல் நைஸா. இப்போ உப்பையும் டாட்டா சால்ட்டுங்க நல்லா பரட்டிக்கலாம். நல்லா பரட்டியாச்சுங்க, பார்த்தீங்கன்னா மஞ்சளையும் உப்பையும் கலந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் வச்சுருப்போம் உப்பு சேர்ந்துக்கட்டோம். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி சட்டியில் வெந்நீ காஞ்சிருச்சு, எடுத்து மீனை வச்சுக்கிறோம். இப்போ இட்லி தட்டில் மீனை வச்சுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் போதுங்க தம்பி, அதுக்குள்ளே வெந்துடும். 5 நிமிட்ஸ் தாங்க, அதுக்குள்ளே வெந்துடும். இப்போ நம்ம மூடி வச்சிடறோம். மூடியாச்சு, ஒரு 5 நிமிஷத்தில் வேகட்டும். குக்கர் வச்சாச்சுங்க. இட்லி பாத்திரம், இன்னும் பாத்திரங்கள் பேர் கூட உனக்கு சொல்லி கொடுக்கணும் போல. இட்லி பாத்திரத்தில் வச்சாச்சு. இது எப்போ ரெடி ஆகும்னு நம்ம ஆர்வமாக இருக்கும், சமைக்க கற்றுக்கணும். பார்த்துப்போம், இப்போ பையதானே பண்ணணும். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் என்ன இது நிலைமை ஆகுறது. முதல்ல உனக்கு பாத்திரங்களோட பேர் எல்லாம் சொல்லித்தரேன். நீ என்ன சொல்ல தேவையில்ல, யூடியூப்ல கூட வரும். ஓ அப்படி, அந்த அளவுக்கு டேலண்டா? சேச்சே, கற்றுக்கோ கற்றுக்கோ. ஏன்ட்ட கற்றுக்கிட்டாலும் சரி, இல்லை யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன்னாலும் சரி, எப்படியோ பழகிக்கிட்டே எனக்கு சமைச்சு பார்த்துடலாம். பார்த்தா இப்போ லேட்டஸ்ட் மாடலாக இருக்குது, ஓல்டு மாடலாக இருக்குது, லேட்டஸ்ட் மாடல் பார்த்துருந்தான். ஓ முதல்ல இருக்கிறதுல கற்றுக்கோங்க, அப்புறம் நீங்கள் சமைச்சு எனக்கு கொடுக்கும்போது அப்போ எப்படி வேணுமோ வாங்கிக்கோங்க. முதல்ல நாங்கள் சமைச்சு தரதை சாப்பிடுங்க, அப்புறம் நீங்கள் சமைச்சு தரதை சாப்பிடும்போது பார்த்துக்கலாமா? 5 நிமிஷம் ஆகட்டும்பா, பார்த்து செய்யணும். இதுதான் அவசரப்படக்கூடாது, அடுப்பில் வேலை பார்க்கும் போது. சரியா, ஆர்வக்கோளாறு. இதுதான் முதல் தடவை ட்ரை பண்ணுங்க, பொறுமையாக செய்யணும். சட்டி விழுகலை, சட்டி விழுதான் உங்கள் காலில் வெண்ணி இன்னி பட்டுரும்டா. பார்த்து செய்யணும், நான் வரேன். ஓகேவா? வெண்ணி இல்லாமல் அடுப்பாக எடுத்து வைக்கணும். வெண்ணி இல்லாமல் எப்படி வேக விட முடியும்? சட்டி, இட்லி சட்டியில் எந்த பாத்திரம்னாலும் அடியில் தண்ணி ஊற்றி வேக விட்டு தான் எடுக்கணும். அவசரம்தான். என்ன பார்க்க போகிறீங்க? வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம முள் இல்லாமல் பிச்சை எடுத்துக்கலாம். துணி எப்பயும் கையில் வச்சுக்கணும், அதுக்கடுத்து தான் இப்படி எடுக்கணும். பார்த்தியா, வெண்ணி கொதிக்குது இல்லை, கையில் அடுப்பு அமர்த்திடுவோம். வெண்ணி கொதிக்கும் போது வேலை கையை விட விடுங்க. ஆ நீ விட, ட்ரை பண்ணி பாரு, நீ ட்ரை பண்ணி பாரு. அப்படியே தூக்கி சிங்கிள் ஊத்து, அப்படியே தூக்கி ஓரம் கட்டிடுவோம். சிங்கிள் ஊற்றிட வேண்டிய, சிங்கிளை ஒன்றே ஊற்றுனா பைப்பு இலகிரும். அப்புறம் பைப்பு போட்டுக்குவோம். ஓயாமல் எல்லாம் புதுசு போடுவோம். இப்போ எல்லா மீனையும் எடுத்தாச்சு, கொஞ்சம் ஆறட்டும், சூடு குறையட்டும். சூடு குறையிற வர ஓரமாக வச்சுருவோம். ஆமாம், அடுப்புலேருந்து எடுத்தது சூடு இல்லாமல் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிக்கிறோம். மீன் பிக்க பழகிறியாக்கம், பழகு 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 பழகு, அவசரப்படாத, கொஞ்சம் ஆறட்டும். நான் அதுக்குள்ளே வெங்காயம்லாம் வதக்கிக்கிறேன். ஒவ்வொன்றா நீ நறுக்கிறதுக்கெலாம் ஃபஸ்ட்டு கற்றுத்தானே. சரியா, என்ன தேவையானாலும் ஊற்றியாச்சு. என்னென்ன நல்லெண்ணெய் பாச்சேக்கில் ஆட்டினேன், நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன்.
அடுத்து நல்லா எண்ணெய் காயணும். என்னடா செய்யற, என்ன செஞ்ச? மாத்துட்டோம் டேஸ்ட் பார்த்தியா? ஓ, ஆர்வக்கோளாறே வந்துருச்சா? முள்ளை மட்டும் எடுத்துரு, தனியாக எடுத்துட்டு குட்டி குட்டியா முள்ளு அதுலேயே போயிடுச்சு. இங்கிட்டோம் இங்கிட்டலாம் இல்லை. ஆனால் முள் நம்மளுக்கு சட்டி காஞ்சிருச்சுங்க. ஹீட் இப்படி கையை வச்சு பார்த்தா தெரியும். ஓகேவா? உள்ள விட்டு பார்த்தா கை பொத்து போயிடும். இப்படி லைட்டாக வைக்கணும், வச்சு பார்த்தேன்னா உனக்கு ஹீட்டு தெரியும். சரியா? அடுத்து சோம்பு போட, சிறிதளவு சோம்பு போடணுமா? வெங்காயம், தக்காளி, முதல்ல வெங்காயம் அரைக்கி வச்சா வெங்காயத்தை போட்டுருவோம். ஒரு வெங்காயம், ஒரு வெங்காயம் போட்டோமா ரெண்டு வெங்காயம் போட்டோமா? ரெண்டும், ரெண்டுப்பா. என்னென்ன அளவுன்றத மறக்காம வெங்காயத்தை போட்டோன்னா, வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுறோமா, அதுக்கு தேவையான அளவு நைஸ் உப்பு போட்டுக்கணும். சரியா? ஏன் பே போட்டீங்க உப்பு? உப்பு இப்போ போட்டால் வெங்காயம் சீக்கிரம் வதங்கியிருப்போம். அப்படித்தான் ஒரு ஹோட்டல் வச்சா கூட மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஹோட்டல் எதுக்கு, உங்களுக்கு சொல்லித்தரம் போதும். உப்பு சிறிதளவு, ஏன்னா நம்ம மீனில் வேற உப்பு போட்டு வேக விட்டுருக்கோம். சரியா? இன்னும் இருக்கல, குறையும் பிச்சு விடு. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டுருவோம். வலிக்க போகுது. ஆ, நீ சாப்பிடும்போது வலிக்காதாக்கா, எல்லாம் வதக்கி டேஸ்ட் வந்தால் தானே அப்போ சாப்பிட நல்லா இருக்கும். கொஞ்சம் கலர் மாறுதா? இப்போ பச்சை மிளகா வெட்டி வச்சது போட்டுக்கலாம். என்கிட்ட குட்டி மிளகான்றதுனால சின்னதாக ஒரு அஞ்சு மிளகா எடுத்திருக்கேன், பெருசுனா ரெண்டு போட்டால் போதும். என்ன மாதிரி வளர்க்கணும்? கோல்டன் ப்ரௌன். நீங்கள் என்ன இவ்வளவு நேரம் மீனை சாப்பிட்டுக்கிட்டே மீன் முள்ள எடுக்கிறேன், ஏன்னாலே இதுதான் மீன் பிக்கிற டேஸ்ட் ஆக்கும். நீனு இருக்க மீன் தான் சாப்பிடுவேன். முள்ள முள்ள இல்லை இவ்வளோதவா? சரிப்பா, சரி சரி சரி, சாப்பிடு. உங்களுக்கு தானே இந்த அளவு நம்மளுக்கு வதங்கினாலே போதும். அந்த பச்சை தன்மை மாறி கண்ணாடி பதவணும்ல, அந்த அளவுக்கு. அப்போ கண்ணாடி, கண்ணாடி வாங்கி போட தேவையில்லையா? ஓ, போட தேவையில்லை. அதாவது ஏன் ரொம்ப சிவக்க வதக்கக்கூடாதுன்னா, சிவக்க வதக்கமே வெங்காயம் டேஸ்ட்டு வாயில் தெரியாது. இதுக்கு அந்த வெங்காயம் டேஸ்ட்டு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு தெரியாது. ஆஹா, பிடிக்கிறான்டா. என்ன டேஸ்ட்டு தெரியாதுப்பா? மீன் டேஸ்ட். மீன் டேஸ்ட்டும் தெரியணும், வெங்காயம் டேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து தெரியாமே தான் நல்லாயிருக்கும். அதுவும் உள்ள இருந்தால் சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். அப்படிலாம் இல்லாமல் நான் எடுத்துக்கிறேன், நீ உனக்கு தெரிஞ்ச அளவு செய்யுங்க. ஃபஸ்ட்டு பழகிற கரெக்டாக செய். நாளைக்கெல்லாம் வெங்காயம் நறுக்க விட்றேன் உன்னை, கண்ணு கலங்க விட. சொல்லு. என்ன ஓ, ஷாப்பிங் மிஷின் வாங்குவீங்களாக்கா? நாங்கள் தந்ததான் வெட்டிட்டாருங்க. மீன் முள் இருக்கான்னு தெரியல. முள்ளெல்லாம் இல்லைப்பா, இதில் அதிகம் முள் இருக்காதுப்பாங்க. நறுமுள் தான் இருக்கும், நல்லா பெருசாக. வதக்கு வதக்கு, நல்லா வதக்கு. உப்பு போட்டாச்சு, வதக்கு போதும். அருமையாக போட்டுடலாம். இரு, மிளகா பொடியெல்லாம் போடணும். ஒன்றே மீனை போட்டுருவியா? மிளகா தனி மிளகா பொடி போடணும். தனி மிளகா பொடி, கரம் மசாலா, சிக்கன் தூள். அடுத்து சிக்கன் தூள் எதுக்கு? சிக்கனா செய்கிற? சிக்கன் தூள் மீன் பொடி. மீன் பொடியா? அதெல்லாம் தேவையில்லை தங்கம், ரொம்ப உரைக்கும். தனி மிளகா பொடி, கரம் மசாலு, மஞ்சத்தூள். நம்ம கடைசியாக புதினா தலையும் பெப்பரும் போட்டு இறக்கிற வேண்டியதான். ஆ, தெரியுதா? இப்போ நம்ம வஸ்திரம் தெரியாதா? ஓகே ஓகே. இப்போ தனி மிளகா பொடி எடுத்தாரு போடுங்க. அரை டீஸ்பூன் வரமல்லி. சி, வரமல்லி அது மிளகாய்த்தூள். மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். ஓகேவா? மல்லித்தூள் தான் இதுக்கு தேவையில்லை, சொல்லிட்டு போடு. மஞ்சத்தூள், மங்களகரமாக மஞ்சத்தூள். ஓ, மங்களகரமாக மஞ்சத்தூள். மீனை தின்னு விட்டு மங்களகரமாக உனக்கு. கரம் மசாலா ஏறுவார். எவ்வளவு? கால் டீஸ்பூன். ஆ, அவ்வளோதான். போட்டு கலந்து, கரண்டியில் போடக்கூடாது, கொஞ்சம் கவனிச்சுப்பார். கரண்டிலே விழுந்துட்டு அப்படி தான் நல்லா வதக்கி சாப்பிடணும்னு. இப்பயே இப்பயே சாப்பிடணும்னு தான் தண்ணி. நீ வதக்கின வெங்காயம் தான் நாங்கள் பார்த்துக்குறோம். சூப்பராக வதங்கிடுச்சு. நம்ம கை போட்டா மீனை போட்டுடலாமா? முட்டை போடணும்.
ஓ முட்டை போடணுமா? எத்தனை முட்டை? ஒரு நாலு முட்டை போடலாம், ஆனால் ரெண்டு முட்டை போதும். நாலு முட்டை போட்டால் என்னவா இருக்கும்னா, முட்டை போடுங்க சாதா இருக்கும். ஏன்னா இது போட்டால் பத்தாது. பத்தாதா? அதெல்லாம் வேண்டிய அளவு எடுத்துக்கலாம். வேண்டிய முட்டை போட்டால் அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஆ இப்போ உடச்சி ஊற்றிடுவோம். ஓகே உடச்சி ஊற்றுங்க. எப்படி உடைச்ச அதெல்லாம் தெரியாது. தெரியாதா? பழகிக்கு அப்படி தான் பைய மெல்ல மத்தட்டு பார்த்து ஊத்து. ஊத்துல கொஞ்சம் பயமா இருக்குங்க. அதுக்கு நம்ம டம்ளர்ல ஊத்தி அதுக்கு மேல இது தலையில ஊத்திடுவோம். டம்ளர்ல உடச்சி ஊத்திக்கிறியா? அப்பனா ஆமா. சரி இருவானே. டம்ளரோட அது பெருசு தானே, அதுவே பயமா? உசுருங்க உசுரு. சரி சரி. முட்டை இந்த பாருங்க, டம்ளர்ல ஊத்திட்டேன். கிண்டாங்க நம்மளுக்கு பயம் வந்துருச்சு. பயப்படக்கூடாது. உசுர் பயம் வந்துருச்சு. பயப்படக்கூடாது அவ்வளோதான். என்ன முட்டையை போட்டாச்சா? முட்டை நல்லா முட்டை வதங்கணும். அந்த கவுச்சி வாடை போடும். கவுச்சி வாடை இல்லை, வெந்த தன்மை வரணும். இப்போ தான் அரை வேக்காடு. கவுச்சி தான் செய்கிறோம். அப்போ இது கவுச்சி வாடை போக. கிண்டி ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டையை போட்டு கொஞ்சம் பெப்பர் போட்டலாம். முட்டை போட்டாச்சே. மீனை போட்டு ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷு இப்படிதான் அப்பப்போ இதாகிடுறது. மீனை போட்டு ஏற்பட்ட ஊழி மீன். என்ன மாதிரி மீனுக்கு ஏற்பட்டது? ஈடானது. ஏதோ ஒரு கழுதை. கழுதைய சாப்பிட போறிய அப்பனா? அதெல்லாம் பாவம். ஓகே இதில் என்ன பண்ணுப்பா? பெப்பர் தூள். பெப்பர் மொத. ஆ முதல்ல கிண்டிட்டு. ஆ அப்பப்பா அதில் கொசுரை வாயிலாம் வச்சுக்கிறது, டேஸ்ட் பார்த்துக்கிட்டே சமைக்கிறது. சாப்பிடு சாப்பிடு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சாப்பிடாமல் செஞ்சோம்னா உப்பு இல்லாமல் உடப்பு இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும்? சாப்பாடுக்கு டேஸ்ட் பார்த்தா தான் அது ஒரு கலை. ஓகே ஓகே. கலை நேயத்தோடு செய்கிறீங்களாக்கா? சரி சரி. பர்ஃபெக்டாக செய்யணும். சரிப்பா பழகுப்பா பழகுப்பா. மிளகு தூள், சுத்தமான தயாரித்த மிளகு தூள், கண்ணா செய்தது அரை டீஸ்பூன். நல்லா கலரணும். கரண்டி மேலே ஓட்டுட்ட சுத்தியில் போடணும். இப்பயே சாப்பிடணும்னு தோணுதுங்க. இது கொஞ்சமாக இருக்குன்னு நினச்சி. ஆனால் நிறையா இருக்கே. கொஞ்சமாக இருக்குன்னு நினச்சியா? வெங்காயம் சேர்த்துருக்கோம், தக்காளி, முட்டை, மீன், அப்புறம் தான் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் மல்லித்தலையை போட்டு மத்துக்கி. ஆ போட்டுறியா? மல்லிப்பூதுனா எதுக்காக போடுறோம்? மணக்கிறது. மணக்க 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 தம்பி சமையல் செஞ்சுட்டாப்புல. பச்சை மிளகா போட்டிங்களா? பச்சை மிளகா முதலே போட்டாச்சுலப்பா. போட்டாச்சு. பொடி மாஸ் ரெடி. மீன் பொடி மாஸ் தயாராகி உள்ளது. இப்போ சுவைக்க ரெடியா? ரெடி ரெடி. எனக்கு ஒரு இது வேணும். ஆ வந்து பாருங்க செம்மையா. இன்றைக்கு ஒரு இடிக்கு வாங்கி கொடுங்க. வேற பவுலில் மாற்றிக்குவோம். இது என்னென்ன வச்சு சாப்பிடலாம்னா, தயிர் சோறு, சாம்பார்லாம் இல்லை, ரசம், இதில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. அப்படியே போய் சாப்பிட்டு ஒரு சின்ன தூக்கத்தை போட்டா சூப்பரா இருக்கும். இப்ப மாத்திக்கலாம். இப்ப நம்ம செஃபுல் பண்ண மேதே எடுத்து வைக்க மேதே வாய் மணக்குது. சி மீன் கொடி மாசம் மணக்குது. எப்போ வாய்க்குள்ள போய் நம்ம சாப்பிடணும்னு தோணுதுங்க. சீக்கிரம் போய் இதை எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான். பாருங்க ஒரு சின்ன பவுல் நிறைய வருது. ஒரு மங்கு சின்ன மங்கு அளவுக்கு ரெடி ஆகிட்டது மீன் பொடி மாஸ். சுவைக்க ரெடி கண்ணா? சாப்பிடலாமா? சாப்பிடலாம் கண்ணா. நான் செஞ்சேன். நான் முதல்ல டேஸ்ட் பார்க்க போறீங்க. முதல்ல நம்ம செஞ்சதை டேஸ்ட் பார்ப்போம். இங்க பாருங்க. பார்க்கவே சாப்பிடணும்னு சொல்ல ஆனா சூடா இருக்கு. பச்சை மிளகா காரம் அது இது சூப்பரா இருக்குங்க. நல்லா இருக்கா? வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இப்பதாங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் மீன் பொடி மாஸ் நானே செஞ்சு இப்பதாங்க சாப்பிட்றேன். அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதோட சோத்தை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இன்னொன்று நாள் சோத்தை வச்சு சாப்பிட்றத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் பண்ணுங்க. எந்த வீடியோ இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நான் சமைக்கிற வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும். பெல்ல டிங் தட்டிடுங்க. பாய் பாய். நான் எப்படி சமைச்சேனோ அந்த மெத்தடை பார்த்து நீங்களும் சமைச்சு கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி வணக்கம்.